வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் அது சோமவார விரதம் அப்படின்னு சொல்லலாம். திங்கட்கிழமை நாட்களில் நாம் வழிபடக்கூடிய இந்த வழிபாட்டை தான் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவோம். விரதங்களில் எளிமையான விரதமாக இந்த சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுது. குறிப்பிட்டு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவாகவே சோமவார விரதம் கடைபிடிக்கும் போது பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேர்வாங்க அப்படின்னும், நம்ம வீடுகளில் சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சோமவார விரதத்தை நாம் எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த விரதத்தை போல வேறு எந்த விரதமும் சிவன் திருப்தி அடைய மாட்டார் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடவுளுக்கு இப்படிப்பட்ட நாளில் இந்த விரதத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா இது போன்ற பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் சோமவார விரத நாட்களில் காலையில் பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கலாம். இறைவனுடைய 1000 திருநாமங்களை கூறி வில்வத்தால் அர்ச்சித்தால் அனைத்து பாவங்களும் அகலும். மனப்பேறு, மகப்பேறு, வாக்கு, கல்வி, செல்வம் இவை அனைத்துமே கிடைக்கும்னு சொல்லலாம். நோய் நீக்கம், அகால மரண பயமின்மை என எல்லா நற்பலன்களையும் கார்த்திகை சோமவார விரதம் தரும் அப்படின்னு சொல்வதால இந்த சோமவார விரதம் ரொம்பவே முக்கியப்படுது. இதில் குறிப்பிட்ட இந்த விரதத்தை நாம் கடைபிடித்தோம் அப்படின்னா அன்றைய தினம் முழுவதுமே உபவாசம் இருப்பது நல்லது. அப்படி இருக்க முடியாதவங்க ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது 12 ஆண்டுகளோ கடைபிடிக்கலாம். அதுவும் முடியாதவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையிலாவது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது. பொதுவாகவே இந்த சோமவார விரதத்தை ஆண் பெண் என இருவருமே கடைபிடிக்கலாம். யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். அதில் குறிப்பிட்டு பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது அவர்களுடைய மனதிற்கு பிடித்தாற் போல கணவன் அமைவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. இதே போல் ஆண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அவர்களுடைய மனதிற்கு பிடித்தாற் போல பெண் துணைவியார் அமைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த விரதம் ரொம்பவே மகத்துவத்தை பெறுகிறது. ஆண்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். திருமணமாகாதவர்கள் நல்ல கணவன் வேண்டியும், திருமணமானவர்கள் கணவன் நோயும் இல்லாமல் நீண்ட காலம் வாழவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். கணவன் மனைவி இருவருமாக இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்வில் அனைத்து வளங்களும் கிட்டும். விரதம் இருக்கிறவங்க மாலை வேளையில் சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான மனமுருக வழிபட்டு வரலாம். திருமணமான பெண்கள் வீட்டிலோ அல்லது சிவனுடைய ஆலயத்திற்கோ சென்று முழு நெல்லிக்கனியில் சிறிய துளையிட்டு அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கேற்றினால் செல்வம் பெருகும். அன்றைய தினம் முழுவதுமே ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை இடைவிடாது மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவேதான் நாம் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிப்பது சிவ சக்தியினுடைய அருளை பெறுவதற்கான ஒரு சிறப்பான விரதமாக பார்க்கப்படுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இது போல் சோமவார விரதத்தை கடைபிடிப்பீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுக்கு என அர்ப்பணிக்கப்படுது. நாம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா திங்கள் என்றால் அது சிவனுக்கு உகந்த தினம். அதே போல் செவ்வாய் என்றால் ஹனுமன் மற்றும் புதன் என்றால் விநாயகர் என சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வகையில் சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியதாக இந்த சோமவார விரதம் அமையுது. அதனால தான் எந்த கடவுளை எந்த நன்னாள் அணுக்கி நாம் விரதம் இருந்து தரிசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வழிபட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக அமையுது. குறிப்பாக இந்த நாளில் சிவபெருமானுடைய சிவன் கோவில்களில் அதிக அளவிலான கூட்டத்தை பார்க்க முடியும். காரணம், நீலகண்டரை விரதம் இருந்து வழிபட அதுவே உகந்த நாளாக கருதப்படுது. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு பால், அரிசி மற்றும் சர்க்கரையை படைப்பாங்க. திங்கட்கிழமை சோமவாரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டுன்னு பார்த்தோம். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த தினங்களில் மிகவும் முக்கியமான நாளாக பார்க்கப்படுவதால் அன்றைக்கு சிவபெருமானுடைய முழுமையான அருளை பெறுவதற்கு இந்த வழிபாடுகள் நமக்கு உதவி செய்யும்.
இதே போல வாரத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பலனை கொடுக்கக்கூடியதாக அமையுது. செவ்வாய்க்கிழமை அன்று குரங்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்கு கடவுளான ஹனுமாரை செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பலத்தின் கடவுளாக கருதப்படக்கூடிய இந்த சிவபெருமானின் அவதாரமாகத்தான் ஹனுமன் பார்க்கப்படுறாரு. இந்த தினத்தில் துர்க்கை அம்மனுக்கு மிகவும் உகந்த தினமாகவும் செவ்வாய்க்கிழமை பார்க்கப்படுது. திருமணம் தடைபடுறவங்க செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாகும். புதன்கிழமை அன்று அனைத்து தடைகளையும் நீக்கும் வல்லவர் விநாயகராக இருக்கிறாரு. அவரை விரதம் இருந்து வழிபட புதனே உகந்த தினமாக கருதப்படுது. எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் தொடங்கணும். அப்போதுதான் நாம் தொடங்கக்கூடிய காரியம் தடங்கள் இன்றி நல்ல விதமாக நடக்கும். விஷ்ணு பகவான பொதுவாக வியாழன் அன்று விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா விஷ்ணு பகவானுடைய மனைவியான லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் மிகவும் நல்லது. அதுவும் இந்த வியாழன்கிழமை அன்னைக்கு உகந்ததாக பார்க்கப்படுது. நட்பேறு மற்றும் செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய கடவுள்களை வியாழன்கிழமைகளில் வணங்குவது உகந்ததாக கருதப்படுது. அதே போல வியாழன்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி விரதம் தட்சிணாமூர்த்தி குரு இது போன்ற விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அது மிக மிக சிறப்பானதாக அமையுது. திருமண தடை, வேலை இல்லாத பிரச்சனை இது போன்ற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த நாளில் இப்படி வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனையும் அவருடைய அவதாரங்களையும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் இந்த கடவுளுடைய அனைத்து அவதாரங்களையும் ஒன்றாகவும் வழிபடலாம். சனிக்கிழமை என்பது சனி கிரகத்தை சார்ந்ததாக சொல்லப்படுது. இந்த கிரகத்தை ஆட்சி செய்வது சனி பகவான் என நம்பப்படுது. சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவான், பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவியை பக்தர்கள் வணங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்று நவ கிரகத்தின் முதன்மையான புகழ்பெற்ற கடவுளான சூரிய பகவானை ஞாயிறு அன்று விரதம் இருந்து வழிபடுவது மிக மிக உகந்தது. இந்த நாளில் காலை வேளையில் சூரியனுக்கு தண்ணீர் படைத்து காயத்ரி மந்திரம் படிப்பது மிகவும் நல்லது. சூரிய தோஷம் இருந்தால் கூட இப்படி நாம் விரதம் இருந்தோமோ அந்த விரதத்தின் பலனாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் விலகி போகும் என்பது சொல்லுவாங்க. இந்த சோமவாரம் அப்படிங்கிறது இவங்க தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. யாருக்காவது தொடர்ந்து நோய் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த நோயிலிருந்து நான் விடுதலை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விரதம் ஒரு முக்கியமான விரதமாக அமையுது. இதற்கு புராணங்கள் வழியாக நிறைய கதைகள் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த சோமவாரம் அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆவணி, மார்கழி முதலான மாதங்களில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி தொடர்ந்து கடைபிடிக்கலாம். சோமவார தினத்தில் ராகு காலத்திற்கு முன்பாகவே பூஜையை தொடங்கலாம். அதிகாலையில் கணபதியை வழிபடுவது சிறப்பு. மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு தேங்காய் உடைத்து கற்பூர தீபம் காட்டலாம். பிறகு கும்பம் தயார் செய்வது சிறப்பு. கலசத்தில் தண்ணீர் பிடித்து அதில் நாணயம், மஞ்சள் பொடி போன்றவற்றை போட்டு கலசத்திற்கு மேல் பகுதியில் மாவிளையை வைக்கலாம். கலசத்தின் மையப்பகுதியில் மஞ்சள் தடவி தேங்காய் வைத்து சந்தனம், குங்குமத்தால் அலங்காரம் செய்யலாம். அதற்கு பிறகே பூஜையை தொடங்கலாம். சாதம், நெய், பருப்பு, பாயசம், தேங்காய், வாழைப்பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். வழிபாட்டின் போது சிவநாமத்தை உச்சரிப்பது சிறப்பான வாழ்வை கொடுக்கும். வழிபாட்டின் முடிவில் இறைவனுக்கு தீபாராதனை காட்டலாம். பூஜை முடிந்த பிறகு வயதான தம்பதியினரான பார்வதி, பரமேஸ்வரராக வயதான தம்பதியினரை நினைத்து வணங்கலாம். அவர்களுக்கு ஆடை தானமும் அன்னதானமும் அளித்து அட்சதையை அவர்களிடம் கொடுத்து ஆசி பெறலாம். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அன்றைய தினம் முழுவதுமே உபவாசம் இருப்பது மிக மிக சிறப்பானதாக சொல்லப்படுது. அப்படி இருக்க முடியாதவங்க ஒரு பொழுது மட்டுமாவது சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது 12 ஆண்டுகளோ கடைபிடிக்கலாம். அதுவும் முடியாது அப்படின்னு சொல்றவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையிலாவது இந்த விரதத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா முற்பிறவியில செய்த பாவங்கள் கூட இந்த பிறவியில் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு தீராத நோய்களும் கூட தீர்ந்து போகும் என சொல்லப்படுவதால இந்த நம்ம வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்குது. சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படிங்கிறதால இந்த திங்கட்கிழமை நாட்களில் அபிஷேகத்துக்கு உரிய பொருட்களை வாங்கி நாம் தானமாக கொடுக்கலாம். அல்லது அபிஷேகம் செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சோமவார விரதத்தை பற்றிய ரொம்பவே சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.